ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபாக் டு கிரீன். திஸ் இஸ் அபிஷா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பியூட்டிஃபுல் கார்டனை வந்து காமிக்க போகிறேன். ஸோ அதோடு கூட சேர்த்து ஒரு உரையாடலை வந்து நான் காமிக்க போகிறேன். என்ன அப்படின்னா, அதாவது செடி கொடிகள் வந்து ஒரு மானிடனிடம் எப்படி வந்து பேசுது, மானிடன் வந்து செடி கொடிகள்கிட்ட எப்படி பேசுகிறான், அந்த மாதிரியான ஒரு உரையாடல் தான் வந்து நான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ இதுதான் என்னோடய சூப்பரான அழகான ஒரு கார்டன். மனித இயல்பு அப்படின்னாலே மற்றவர்களை வந்து புகழ்வா பேசுறது இல்லை வந்து இழிவா வந்து பேசுறது வந்து மனித குலத்தினோட இயல்பு தன்மை. அது நல்லா இருக்கிறவங்கள நக்கல் பண்ணி இழிவா வந்து சிலர் வந்து பேசுவாங்க, நல்லா இல்லாதவங்களை வந்து புகழ்வா வந்து அவங்களுக்கு தேவைகள் இருக்கணும், அந்த தேவைகள் வந்து பூர்த்தி ஆகுறதுக்காக சுயநல இன்பத்துக்காக வந்து மற்றவர்களை வந்து புகழ்ந்து வந்து பேசுவாங்க. இது வந்து மனித குலத்தினோட இயல்பு. இதே மாதிரி தான் ஒரு மானிடன் பார்த்தீங்கன்னா செடிகடிகளை வந்து கவனிக்க போறான். அதில் சில செடிகளை பார்த்து ஏய் நீ நல்லா இருக்கிறியே, பூவெல்லாம் நல்லா விட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுகிறான். அப்போ அந்த பூவை பார்த்து ஏய் தேங்க்ஸ் மானிடா அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் சொல்லுது. சில செடிகொடிகளை பார்த்து எப்படிப்பா இதை நக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போயிடுறான். அப்போ வந்து கண்ணுக்கு தென்பட்டது வந்து ஒரு பாகற்காய். அந்த பாகற்காயை வந்து பார்த்து கேட்குறேன், ஏய் நீ இனிப்பா இருப்பியோ அப்படின்னு கேட்குறான். அந்த பாகற்காய் நக்கலாக பதில் சொல்லிச்சான், சின்ன குழந்தைங்கள்ட்ட போய் கேட்டால் கூட சொல்லும் கசப்பு அப்படின்னாலே நான் தான் பாகற்காய் அப்படின்னு சொல்லும், மானிடா உனக்கு கூட தெரியாதா நான் இனிப்பா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு பதில் சொல்லிச்சான். நான் கசப்பு தான் அப்படின்னு சொல்லிடுச்சான். அப்போ மானிடன் கேட்குறேன், ஏய் நீ கசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக திரும்பவும் பதில் சொல்லிச்சான். அந்த பாகற்காய் சொல்லிச்சான், ஏய் நான் கசப்பு தான்ப்பா, ஆனால் இந்த கசப்பை சாப்பிட்டாதான் நீ ஆரோக்கியமாக வாழ முடியும், அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு பதில் சொல்லிச்சான். அப்புறமா பாகற்காய் வந்து இந்த மானிடனுக்கு ஒரு பாடம் புகட்டியே தீரணும் அப்படின்னு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தான். முதல்ல சொல்லிச்சான், இனிப்பா அப்படின்னு பாகற்காய் இனிப்பா அப்படின்னு வெளியே யார்கிட்டையும் போய் கேட்டுறாத, உன்னை கல்லெறிஞ்சி கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் சொல்லிச்சான், நான் கசப்பாக தான் இருக்கிறேன், ஆனால் இந்த கசப்பை சாப்பிடாம இனிப்பு தின்பண்டங்களை மட்டும் நீ சாப்பிட்டுட்டே இருந்தால் நீ எப்படிப்பா ஆயுள் காலம் நீடிச்சு வாழ முடியும் அப்படின்னு கேட்டுச்சான். பதிலே பேசாமல் மானுடன் அமைதியாக இருந்தானா. திருப்பவும் இந்த பாகற்காய் பேச ஆரம்பிச்சுதான், ஏய் மானுடா நீ பொறாமை பிடித்தவன் அல்லவா, பச்சோந்தி மாதிரி மாறி மாறி வேடம் தரிப்பவனும் நீ அல்லவாளிடமிருந்து காசு பொருள் சொத்து அடைய பல வழிகளில் பல நிலைகளில் மாறுபவனும் நீ அல்லவா, உள்ளுக்குள்ளாடி பாசம் இல்லை என்றாலும் பாசம் இருப்பது போல் நடிப்பவனும் நீ அல்லவா, உண்மையான மானிடன் என்றால் கோபம் வந்தால் கோபத்தை காட்டிய தீரணும், பாசம் இருந்தால் பாசத்தை காட்ட வேண்டும், ஆனால் எதையும் காட்டாமல் சிரித்து கொண்டே நடிப்பவனும் நீ அல்லவா, அந்த சிரிப்பில் மயங்காவிடில் பல வசிய மருந்துகளை கொடுத்து வசிய வைக்கிறவனும் நீ அல்லவா, அப்படிப்பட்ட நீ மற்றவர்களை எப்படி குறை சொல்ல முடியும், மற்றவர்களை பார்த்து எப்படி இழிவாக பேச முடியும், நான் வெளியிலும் அழகாகத்தான் இருப்பேன் உள்ளுக்குள்ளாடியும் அழகாகத்தான் இருப்பேன், நான் கசப்பு என்றாலும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் இனிப்பாகத்தான் மாறுவேன் ஒழிய கசப்பை தரமாட்டேன், அது கூட தெரியாத மானிடனா நீ, படு முட்டாளாக நான் இனிப்பா என்று கேள்வி கேட்கிறாய், மற்றவர்களிடமிருந்து காசு புடுங்க எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் நீ போவாய், அப்படிப்பட்ட கேடுகட்ட ஜென்மம் நீ அல்லவோ, நீ எப்படி என்னை இகழ்ந்து நீ பேசலாம், நீ நல்லவன் போல் வேஷம் தரித்து கொண்டிருக்கிறாய், மானிடமிருந்து நீ தப்பலாம் ஆனால் மேலிருக்கும் கடவுளிடமிருந்து நீ தப்ப முடியாது, நீ நல்லவனா கெட்டவனா என்பது மேல் இருக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நீ நடிக்கிறாயா நடிக்கவில்லையா முழு பாசத்தையும் வைக்கிறாயா பாசம் இல்லையா என்பது மேலிருப்பவனுக்கு மட்டும் தெரியும், நீ மற்றவர்களிடமிருந்து பணம் புடுங்க பார்க்கிறாயா என்பதும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், எப்படிப்பட்ட கெட்ட எண்ணத்தோடு மற்றவர்களிடம் பாசத்தை காட்டுகிறாய் என்பதும் கடவுளுக்கு தெரியும், அவனிடமிருந்து நீ தப்ப முடியாது, அவனிடம் நியாய தீர்ப்பிலிருந்து நீ தப்ப முடியாது என்று கேள்விகளை கேட்டு அறிவுரையும் சொல்லிவிட்டதாம். வெளி அழகை பார்த்து உள்ளுக்குள்ளாடியும் அழகு உண்டா இல்லையா என்பது உண்மைதான், ஆனால் நான் வெளியிலும் அழகு உள்ளாடியும் அழகுதான், அழகு என்று சொன்னதற்கு நன்றி அப்படி என்று தன்னுடைய உரையாடலை நிறுத்திவிட்டதாம் மானுடன் திடுக்கிட்டு போனானா. நன்றி.